வணக்கம், வெல்கம் டு ராம் கிச்சன். நாம் இப்போ வந்து மீனுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வீட்லேயே எப்படி வந்து மசாலா தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகு, 3 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க, கூட 1 ஸ்பூன் கசகசம், தேவையான அளவு உப்பு. இதில் வந்து ஃபஸ்ட்டு சீரகம், சோம்பு, மிளகு, சின்ன வெங்காயம், கசகசம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அது கூட இந்த அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து எப்படி பரட்டுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது இந்த பவுலில்ங்க சீரகம், சோம்பு, கசகசம், மிளகு, கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது கூட வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு, இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கடையில் வாங்குறவங்கள அந்த ஃபிஷ் ஃப்ரை பவுடர் வந்து சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது வந்து இப்போ வந்து இது வந்து இந்த மசாலா வந்து 1¼ கிலோ மீனுக்கு வந்து போதுங்க. நீங்கள் எடுக்கிற மீன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ இதை கலந்துட்டு மீனில் பரட்டி ஊற வச்சுக்கலாம். இப்போ மசாலா கலந்தாச்சுங்க, இதில் மீன் போட்டு நல்லா 2 சைடும் எல்லா பக்கம் ஒட்டுற மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இந்த மசாலா நல்லா பிடிச்சி மீனில் பிடிச்சி ஊறணுங்க. அதனால் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மசாலாலாம் மீனில் போட்டு நல்லா பரட்டியாச்சுங்க. இது கூட 1/2 லெமன் எடுத்து அதை சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். நாம் இது 1 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாங்க. இப்போ மீன் நல்லா அந்த மசாலாவில் ஊறிடுச்சுங்க. இதை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு சைடும் மீன் வேகட்டுங்க. இப்போ மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இதே போல் எல்லா மீனையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுவையான மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.